சென்னை கலைவாணர் அரங்கத்தில் மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். ஏற்றுமதியில் ஏற்றம் முன்னணியில் தமிழ்நாடு என்ற மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், இந்த மாநாடு பற்றிய முழுமையான விவரங்களை நீங்க சொல்லலாம். தமிழகத்தின் ஏற்றுமதி திறனை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ஏற்றுமதியில் ஏற்றம் முன்னணியில் தமிழ்நாடு என்ற மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் தொடங்கி வைத்திருக்கிறார். தமிழ்நாடு ஏற்றுமதி மேம்பாட்டுக் கொள்கை வெளியீடு மற்றும் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான கையேடையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக வெளியிட இருக்கிறார். இதோடு மட்டுமல்லாமல் 2120 கோடியே 54 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 41,695 நபர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கிடும் வகையிலான 24 தொழில் முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்தாக இருக்கிறது. மேலும் இதற்கு முன்பாக அறிவிக்கப்பட்ட பாலிமர் பூங்காவிற்கான நில ஒதுக்கீடு ஆணைகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்க இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தின் முதல் முறையாக காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலம் பஞ்சுத்தங்கள் அமைத்ததற்கான ஆணையையும் முதலமைச்சர் வழங்குகிறார். சற்று நேரத்திற்கு முன்பாக தான் கலைவாணர் அரங்கத்திற்கு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 21 ஏற்றுமதி மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டு நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் பங்கேற்ற அதற்கான கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த கண்காட்சியை தொடங்கி வைத்தும் பார்வையிட்டார். இப்போது விழாவைக்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதற்கடுத்ததான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திடுகிறார். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை ஏற்றுமதியிலும் தமிழக வளர்ச்சி அடையக்கூடிய வகையில் அதற்கான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய விதமாகவே தொழில் நிறுவனங்களுடன் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்தாக இருக்கிறது. கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் தொழில் நிறுவனங்கள் சார்ந்த நிபுணர் சார்ந்தவர்களுடைய ஏராளமானோர் பங்கேற்றிருக்கிறார்கள். மேலும் முக்கியமாக தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்றரசு, தொழில்துறையுடைய செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட அதிகாரிகளும் தொழில் நிறுவனங்களை சார்ந்தவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். அன்புச்செல்வன், தற்போது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ள நிலையில் எவ்வளவு பேருக்கு இதன் மூலமாக வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, அது பற்றிய தகவல் ஏதேனும் இருக்கிறதா? அதான் முன்பே சொன்னது போல சுமார் 2120 கோடியே 54 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்தாக இருக்கிறது. 24 தொழில் நிறுவனங்களுடனான முதலீடு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கிறது. இதில் 41,695 பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 2000 பிளிப்கார்ட் மூலமாக தொழில் பயிற்சி அளிக்கிறதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் இந்த இதில் கையெழுத்தாக இருக்கிறது. சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீடுகளை மற்றும் ஏற்றுமதி அதிகரிக்கக்கூடிய வகையிலான 240 கோடி ரூபாய் கையெழுத்தாக இருக்கிறது. என்ன மொத்தமாகவே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு 45,000 பேருக்கான ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கூட வகையில் தான் இன்று நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கிறது. நன்றி அன்புச்செல்வன். ஏற்றுமதியில் ஏற்றம் முன்னணியில் தமிழ்நாடு என்ற மாநாட்டை சென்னை கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.